அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஇ அப்படிங்கிற இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நம்மளுடைய குழந்தைகளை பிரைவேட் பள்ளியில் இலவசமாக எவ்வாறு படிக்க வைப்பது, அதற்காக எவ்வாறு விண்ணப்பம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்மிஷனுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/8/2021. தேவையான ஆவணங்கள்: மாணவனின் புகைப்படம், 100 KB குறைவாக இருக்கக்கூடிய JPEG ஃபைலில் இருக்க வேண்டும். பிறப்பு சான்று 1 MB இருக்க வேண்டும். பெற்றோர் அடையாள அட்டை 1 MB இருக்க வேண்டும். முகவரி சான்று 1 MB இருக்க வேண்டும். ஐந்தாவதாக வருமான சான்று அல்லது ஜாதி சான்று, இதில் ஏதாவது ஒன்று 1 MB இருக்கக்கூடிய JPEG ஃபைலாக இருக்க வேண்டும். எல்கேஜி சேர்ப்பதற்கு வயது வரம்பு 31/7/2017 to 31/7/2018 பிறந்த குழந்தைகள் மட்டுமே எல்கேஜியில் ஆர்டிஇ அட்மிஷனுக்காக சேர்க்கப்பட உள்ளது. இந்த தேதிக்கு இடைப்பட்ட தேதியை தவிர மற்ற தேதிகளில் பிறந்த குழந்தைகள் ஆர்டிஇக்கு விண்ணப்பிக்க இயலாது. ஸோ ஆர்டிஇயில் வந்து மொத்தம் 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து வீக்கர் செக்ஷன், அதாவது பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் 100,000 குறைவாக இருப்பவர்கள் வீக்கர் செக்ஷன் என்ற முறையில் தங்களுடைய குழந்தைகளுக்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் குரூப், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, டிஎன்சி, எஸ்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த குழந்தைகள் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் என்ற முறையில் தங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க வேண்டும். டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து அர்பன் குழந்தைகள், ஐஇடி குழந்தைகள், சைல்ட் ஆஃப் ஸ்கேவன்சஸ், டிரான்சென்டல், ஹெச்ஐவி அபெக்டிவ். ஸோ இந்த கேட்டகரியை சேர்ந்த குழந்தைகள் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்தபடியான முன்னுரிமை டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பை சேர்ந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும். மூன்றாவது வகை வீக்கர் செக்ஷன் குழந்தைகளுக்கு வழங்கப்படும். தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்குள் இருக்கும் பள்ளிகளில் மட்டுமே நாம் விண்ணப்பத்தினை கொடுக்க வேண்டும். மற்ற பள்ளிகளுக்கு நாம் விண்ணப்பிக்க இயலாது. முன்னுரிமையில் முதலில் பார்க்கப்படுவது கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். சரி, வாங்க ஆன்லைன் மூலம் எவ்வாறு விண்ணப்பம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கூகுள் சர்ச் பாக்ஸில் rte.tnschools.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே ஆர்டிஇ வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிக்கிறது. அதாவது கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெசியூம் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, புதுசாக வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ரெசியூம் அப்ளிகேஷனுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால பாதியோட சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்திருந்தீங்கன்னா அவங்க வந்து பாதியிலேருந்து திரும்ப வந்து கன்வியூ பண்ணிக்கலாம். அதில் ரெசியூம் அப்ளிகேஷன் இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு. இந்த 5 டைட்டிலுமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி சைல்டு, குழந்தையுடைய நேம் கேட்குது. நான் குழந்தையுடைய நேமை வந்து டைப் பண்ணுறேன். பாலினம் கேட்குது, அதையும் கொடுத்துருங்க, மேல் ஆர் ஃபீமேல்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து கேட்குது. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வயது வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ எல்கேஜிக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து 31/7/2017 31/7/2018 வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னுடைய குழந்தை வந்து இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டை தவிர வேறு டேட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது. பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, நீங்களாக ஒரு பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயுமே அதவே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வாங்க, ரிலீஜியன் கொடுங்க, கம்யூனிட்டி கொடுங்க, மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க.
ஏன்னா மொபைல் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான நம்பர் வந்து இதில் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வாங்க. எல்கேஜி ஆட்டோமேட்டிக்காக எல்கேஜி வந்து அதிலேயே செலக்ட் ஆகிருக்கு, அதனால் அதை கொடுக்க தேவையில்லை. இமெயில் ஐடியில் வந்து இருந்தால் கொடுங்க, இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பேஜ் முடிகிறப்ப நம்ம சேவ் கொடுத்துக்கிறேன்னு. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் வந்து இப்போ வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லாக்இன் பண்ணுறப்ப இந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு தான் லாக்இன் பண்ணுவோம். இப்போ நான் அப்ளிகேஷன் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கீழே வந்து கிளிக் ஹியர் டு லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கடுத்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேக்கு. இப்போ அப்ளிகேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி பாஸ்வேர்டுங்கிற இடத்துல பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடுங்க. இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது சீட் வந்து ஓப்பன் ஆயிரு, பேரண்ட் டீட்டெயில். ஸோ பேரண்டுடைய நேம் ஃபாதர் மதர் இருக்குது. ஸோ ஃபாதர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாதருடைய நேம் அதெல்லாம் வந்து டேட்டா வந்து கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் ஃபாதர் இல்லை அப்படின்னா மதர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அம்மாவுடைய டேட்டாவை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். யார் குடும்பத்தில் வந்து வருமானம் ஈட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேரை வந்து இதில் ஃபில் பண்ணணும். ஒருவேளை தாய் தந்தை இல்லை அப்படின்னா கார்டியன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் தந்தை அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணுறேன். தந்தையின் தொழில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட், செல்ஃப் எம்ப்ளாயி, ப்ரைவேட் ஷாப்பு, ஹோம் மேக்கர், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ப்ரைவேட் ஷாப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு குடும்பத்தின் மொத்த வருமானம் கேட்குறாங்க. ஸோ குடும்பத்துடைய மொத்த வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 100,000 இருக்குன்னு. ஸோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 100,000 இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து 80,000 அப்படிங்கிறத வந்து போடுறேன். ஸோ குடும்ப வருமானம் வந்து 80,000, என்னுடைய வருமான சான்றிதழ் படி 80,000. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த கேட்டகிரிங்கிறதுல வந்து மூணு இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு, அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கேட்டிருக்கு. இப்போ வந்து வீக்கர் செக்ஷன் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். இதில் வந்து வீக்கர் செக்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்டில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்கணும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்டில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து ஃபில் பண்ணணும், கொடுக்கணும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷலில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப் கேட்டகிரியில் கேட்டிருக்கு. சப் கேட்டகிரியில் பாருங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, டிஎன்சி. ஸோ இதில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னா வீக்கர் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். வீக்கர் செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்துக்கலாம். அதே போல் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு ஆப்ஷன் கேட்டிருக்கு. அர்பன், அதே மாதிரி டிசபிலிட்டி ஏபிலிட்டி, சைல்ட் ஆஃப் ஸ்கேவன்சஸ், அதே மாதிரி டிரான்ஸெண்டர், ஹெச்ஐவி அஃபெக்டடு. ஸோ இந்த அஞ்சில் வந்து எது உங்களுடைய கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்பெஷலில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷலுக்கு வந்து முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுக்கடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்கு வந்து இரண்டாவது வகையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். தேர்டு தான் வந்து வீக்கர் செக்ஷன். ஸோ நீங்கள் வந்து இதுவெல்லாம் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ நான் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அட்ரஸ் டீட்டெயில். ஸோ உங்களுடைய வீடு அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா வீட்டு அட்ரஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அதை வச்சு தான் உங்களுடைய ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் வீட்டு அட்ரஸை வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து அஞ்சல் முகவரி வந்து கொடுங்க. கொடுத்துட்டு மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் அட்ரஸ் ஆர் நியர்பை லேண்ட்மார்க். லேண்ட்மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் லேண்ட்மார்க் வந்து ஒரு கோவில் இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட, அதை வந்து கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா தங்களது இல்லத்தை இயன்ற அளவு துல்லியமாக வரைபடத்தில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மேப்பில் வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். மேப்பை வந்து மினிமைஸ் பண்ணிங்க. அந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து கரெக்டாக இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுடைய பிளாக்கு எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய வீடு இருக்கிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஏன்னா இதை வச்சு தான் உங்களுடைய ஸ்கூல் வந்து 1 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டு. இப்போ நான் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வீடு அந்த கோவில்
ஸ்ட்ரீட் போட்ட நியர்பை கோவில்னு சொல்லிட்டு அந்த கோவில் வந்து இதில் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு பக்கத்தில் என்னுடைய வீடை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து கொடுக்குறேன். சேட்டலைட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கோட வீடு வந்து கரெக்டாக தெரியும். இப்போ நான் கரெக்டாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து இப்போ கூகுள் மேப் படி உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, இல்லைனா சேஞ்ச் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ என்னுடைய அட்ரஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்திருக்கு. அப்போ நான் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துறேன். கொடுத்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து மாணவர் புகைப்படம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 KB குறைவாக இருக்குன்னு. இப்போ நான் வந்து என்னுடைய குழந்தையுடைய புகைப்படத்தை வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பர்த்து, அதாவது பர்த்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். நான் பர்த்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து கீழே வந்தேன் அப்படின்னா பேரண்ட் ஐடி. ஸோ பேரண்ட் ஐடியை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பேரண்ட் ஐடி வந்து ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணலாம், அதாவது அப்பாவுடைய ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரே பேஜில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் ஃபைலை வந்து கொண்டு வரணும். ஸோ ஒரே பேஜில் வர மாதிரி இமேஜ் ஃபைலை வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நான் வந்து கொடுக்குறேன் பேரண்ட்டுடைய ஐடி கார்டை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய ஆதார் கார்டை கொடுக்கல, அல்லது விஓ ஆஃபீஸ் மூலியமாக வாங்கின இருப்பிட சான்றிதழை கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸுடைய அட்ரஸ் ப்ரூஃபை வந்து கொடுக்கலாம். ஸோ ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, இது மாதிரி எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் அட்ரஸ் ப்ரூஃபு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 5வதாக இருக்கக்கூடியது வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு. ஏன்னா நான் வீக்கர் செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணேன், அதனால் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து வீக்கர் செக்ஷனால் என்னுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து இதில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு சேவ்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா 5வது வந்து செலக்ட் ஸ்கூல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய 5 ஸ்கூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய வீட்டுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுமே வந்து இதில் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து ஏதாவது ஒரு 5 ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் தான் இருக்குதுன்னா அதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணி இந்த அம்புக்குறியை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து செலக்ட் ஆகிக்கிறது. இப்போ நான் வந்து 5 ஸ்கூலில் செலக்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய 5 ஸ்கூல். ஏன்னா ஒரு ஸ்கூலில் கிடைக்கலைனாலும் இன்னொரு ஸ்கூலில் வந்து நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 5 ஸ்கூலில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ 5 ஸ்கூலில் செலக்ட் பண்ண முடியும். நான் 6 ஸ்கூல் செலக்ட் பண்ணதுனால அது சேவ் ஆகலை. இப்போ நான் 5 ஸ்கூலில் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோடனே என்னுடைய அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்துடுது. ஸோ ஃபோட்டோ ப்ளஸ்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த டேட்டா எல்லாமே, அதே மாதிரி ஸ்கூல் பேர், அந்த 5 ஸ்கூலுடைய பேர் எல்லாமே வந்துரு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூஆர் வாண்ட் டு சப்மிட் தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ தங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தயாராக, சமர்ப்பித்த பின் மாற்றங்கள் செய்ய இயலாது. ஸோ ஒரு டைம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதானு, டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் சப்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுப்பதற்கு தயாராகிக்கிறது. அல்லது PDF-ஆக கூட நீங்கள் சேவ் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்தது வந்து இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்துருச்சு. இது வந்து நான் சேவ் அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணினா என்னுடைய ஃபைல் எல்லாமே சேவ் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை எந்தெந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து இந்த அப்ளிகேஷனை கொடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணீங்களோ எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறையில் வந்து முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு வந்து இலவச கல்வி தான் அளிக்கப்படுகிறது.